अरुण एडिट हाँ பிரியமானவர்களே, இந்த நாளின் ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் 9 மணி நேர ஜெபத்திற்கான ஜெபக்குறிப்புகள் தங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நாளின் ஜெபத்தை நம்முடைய திருச்சபையின் மூப்பர் செயலாளர் ஐயா தங்கமணி அவர்கள் நடத்துவார்கள். ஐயாவை நான் ஜெபிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் நல்ல தேவனே, வானத்துல சிங்காசனத்தையும் பூமியில பாதபடியும் வைத்திருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இணைய வழி மூலமாக திருச்சபையின் மக்களோடு இணைந்து உம்முடைய பாதத்துல எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு நீர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில எடுக்கப்படுகிற வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில எங்களுடைய திருச்சபையின் மூத்த விசுவாசி பாக்கியவதி அம்மாக்காக வருகிறோம். அவருடைய சுகவீனங்கள், பலவீனங்கள், பலகீனங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் நீர் கட்டளையிடுங்க. எங்களுடைய திருச்சபையின் உதவிக்காரர் ஐயா சார்லஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில அவர்கள் கொடுத்திருக்கிற குரானத்தை உத்தரவாதத்தோடு செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில எழுந்து தன்னுடைய குடும்பத்துக்காக அவர் பிரயாசப்பட்டு செய்கிற அந்த வியாபாரத்துல நீர் கூட துணை இருங்க. கையின் பிரயாசங்களை ஆசுவதிங்க. வேலை ஸ்தலத்துல வண்டியில போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய பிரதான கிருபை தேவி பாதுகாப்பு அவரோடு இருக்க நீர் உதவி செய்யுங்க. நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடுங்க. சகோதரி தாராக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கு நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடுங்க. ஓய்வுநாள் பள்ளியில கொடுத்திருக்கிற வாஞ்சைக்காகவும் பொறுப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அதை தொடர்ந்து செய்வதற்கு வேண்டிய கிருபை தயவு பலத்தை நீர் கட்டளையிடுங்க. அருமை மகன் டாக்டர் பிரான்சிஸ்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய எதிர்காலத்தை உடைய கையில ஒப்படைக்கிறோம். நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைய, நல்ல காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீர் உதவி செய்யுங்க. விசேஷமாக அநேகருக்கு ஆபத்து நேரத்துல தன்னுடைய பங்கை சிறப்பாக அவர் செய்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகனை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்க. திருச்சபின் இந்த 2 குடும்பங்களை நீர் ஆஸ்வதிங்க. இந்த குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திங்க. இதாண்டவரை இந்த உலகத்துல அநேகர் யாரை ஏமாற்றலாம், யாரை அபகரிக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, விசேஷமாக இந்த இணைய வழி மூலமாக அநேகரை வியாபாரத்தில் மூலமாக அநேகரை ஒன்றும் தெரியாதவர்களை தெரிந்தவர்களையும் ஏமாத்துக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே விதமான ஒழுங்கினமான காரியம் செய்கிற பிள்ளைகளிலிருந்து நீ எங்கள் திருச்சபையின் மக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஆண்டவரை இவ்விதமான பிள்ளைகளுடைய காரியங்கள் நடைபெறாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய உலகமே இந்த கொரோனால பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். 5 கண்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்களை ஏற்றவர் ஆண்டவர் நீர். 196 நாடுகளில் இருக்கிற ஜனாதிபதிகளுக்காகவும் பிரதமர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற
37 மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாநிலத்தின் ஆளுநர்களுக்காக முதல்வர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க சென்னையில் இருக்கிற 34 எங்களுடைய தமிழகத்தில் இருக்கிற 34 மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாவட்டத்தின் கலெக்டர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவலர்களுக்காக, தூய்மை பணி செய்கிற பணியாளர்களுக்காகலாம் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு வேண்டிய கிருபை தயவு பாதுகாப்பு கிடைக்க நீர் உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, எங்களுடைய திருச்சபையின் போதகருக்காக, மூப்பர்களுக்காக, உதவிக்காரர்களுக்காக, திருச்சபையின் ஊழிய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களெல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து ஒரு போக காரியங்களை செய்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. இதோ எம்எல்ஏகளுக்காக, எம்பிகளுக்காக, கவுன்சிலர்களுக்காக ஜெபிக்கிறோம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை அறிந்து மக்களுக்காக தன்னலம் பாராதபடி பொதுநலத்தோடு காரியங்களை செய்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. இது ஆண்டவரே, நாளை தினத்துல நடைபெறுகிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் போட்டிருக்கிற தடைகளை நீர் அறிந்திருக்கிறீர், விதிமுறைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அதை மக்களும் அறிந்து ஆராதனையில ஒத்துழைப்பு தந்து காரியங்களை செய்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. இன்னும் தகற்ற வேண்டிய தலைவர்களெல்லாம் தகற்றப்படுவதற்கு உதவி செய்யுங்க. சபையின் ஊழியங்கள் விரைவாக ஆரம்பிக்கப்பட நீர் உதவி செய்யுங்க. கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஷர்மிளாக்காக, சுஜிக்காக, ரூத் கிளாடிஸ்க்காக, சங்கீதாக்காக, இன்னொருத்துடைய மனைவிக்காக, திரேசாக்காகலாம் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுகமான பிரசவத்தை கட்டளையிடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிடுங்க. பிள்ளைகள் மோசஸ், சரண்யா, எபி, ஈசாக், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடுங்க. மகள் லாய்ட்ஸ் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரதிபா கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கல்யாணிக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையா ஸ்பெர்ஜனுக்கு நீர் கொடுத்து வருகிற சுகத்துக்காக நன்றி. பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடுங்க. இதோ ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் ஆலன் பீட்டருக்காக, பேப்டிஸ்டுக்காக வருகிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை இன்னும் அதிகமாக இருக பற்றி கொண்டு போதகருடைய கீழே அவர்கள் காரியங்களை செய்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. ஜப நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொள்ளாத பிள்ளைகளும் இந்த இணைய வழி மூலமாக ஜபத்துல கலந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. போதகர் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்க நீர் உதவி செய்யுங்க. வருகிற நாட்களெல்லாம் திருச்சபையின் ஊழிய நாட்கள், ஆண்டவர விசேஷமான நாட்கள், இவைகளெல்லாம் நாங்கள் அனுசரிக்க, இவைகளுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய கையின் பிரயாசங்களை கொடுக்க, உழைக்க, ஜெபிக்க நீர் உதவி செய்யுங்க. உமக்கே சகல துதிகன மகிமை யாவும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.